தமிழக அரசியல் களத்தில் குதிக்க ரஜினி முடிவு செய்துவிட்டாலும் கூட திடீரென புதிய படம் ஒன்றில் அவர் புக்காகி இருப்பது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது அரசியலை அவர் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை அப்படி எடுத்திருந்தால் புதிய படத்தில் நடிக்க புக்காகி இருக்க மாட்டார் என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள் ரஜினி தீவிர அரசியலில் குதிக்க அஞ்சுவதாகவும் தயங்குவதாகவும் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் அவரை பின்னாளிலிருந்து இயக்குவோரின் திருப்திக்காக மட்டுமே தற்போது அவர் ரசிகர்களை சந்திப்பது நிர்வாகிகளை நியமிப்பது என செயல்படுகிறார் அவரது போக்கில் ஏனோ தானோ அதிகம் மிதமிஞ்சி திரிவதாக கருதும் வகையிலேயே அவரது மந்தமான செயல்பாடுகள் உள்ளதாக விமர்சகர்கள் கூறுகிறார்கள் காலா டூ பாயிண்ட் ஓ ஆகிய படங்களுடன் ரஜினி திரைக்கு குட்பை சொல்லிவிட்டு அரசியலில் தீவிரமாக குதிப்பார் என கருதப்பட்டது ரசிகர்களும் கூட அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் ரஜினி புதிய படத்தில் புக்காகி இருப்பது ரசிகர்களுக்கே தர்ம சங்கடமாகியுள்ளது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேல் ஜவ்விழுப்பு இழுத்து புதிய வரலாறு படைத்தவர் ரஜினி இப்போது அரசியலுக்கு வரப்போவதாக அறிவித்தும் கூட பழைய மாதிரியே ஜவ்வு இழுத்து கொண்டிருக்கிறார் கேட்டால் கட்டமைப்பு நிர்வாகிகள் நியமனம் என்று ஏதேதோ சொல்கிறார் மனசே இல்லாமல் அரசியலுக்கு அவர் வந்துள்ளதாகவே கருதப்படுகிறது ரஜினியைப் பொறுத்தவரை அரசியலை விட நடிப்பு ஈசி என்ற மனநிலையில் இருப்பதாக சொல்கிறார்கள் பேசாமல் நடித்துவிட்டு போய்விடலாமே என்ற எண்ணம்தான் அவரிடம் மேலோங்கி இருப்பதாகவும் சொல்கிறார்கள் அரசியலை அவர் முழுமையாக இன்னமும் மனதுக்குள் வாங்கிக் கொள்ளவில்லை என்றும் விமர்சகர்கள் கருதுகிறார்கள் ரஜினி தனது அரசியல் பிரவேசத்தை சீரியஸாக எடுத்திருந்தால் இப்படி காலம் தாழ்த்த மாட்டார் போர் வரட்டும் என்று அமர்ந்திருக்கவும் மாட்டார் விறுவிறுப்பாக களத்தில் இறங்கியிருப்பார் மறுபக்கம் கமல் செய்து கொண்டிருப்பது அதுதான் அவர் எல்லாவற்றையும் படு வேகமாக திட்டமிட்டு மின்னல் வேகத்தில் களப்பணிகளில் இறங்கியிருப்பதை விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் நேற்று ரஜினி செய்தியாளர்களிடம் பேசும்போது நிர்வாகிகளை சந்தித்தேன் பெயர் எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டேன் என்று கூறினார் அவர் எல்லா நிர்வாகிகளையும் எப்போது சந்தித்து எப்போது எல்லா பெயர்களையும் கேட்டு தெரிந்து எப்பொழுது கட்சி ஆரம்பித்து என்ன செய்யப் போகிறார் என்பது பெரும் மழை பெய்யத் தருகிறது இப்போது ரஜினி இருக்கும் நிலையை பார்த்தால் சட்டசபை அல்லது லோக்சபா தேர்தலையொட்டித்தான் அவர் ஏதாவது அறிவிப்பார் என்று தெரிகிறது எப்படியும் ரஜினியின் புதிய கட்சி அறிவிப்பு வழியாக குறைந்தது ஆறு மாதம் ஆகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதுவரைக்கும் அவர் நடித்துக் கொண்டிருப்பார் என்று மட்டுமே தோன்றுகிறது மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒன் இந்தியா தமிழ்